Hi friends, good morning. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம்னா புடிக்கரண போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புடிக்கரண வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற பொருள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கை கால் மூட்டு வலிக்கு அந்த ஜவ்வு வலிக்கெல்லாம் நல்லது. அதனால் எப்போ கிடைச்சாலும் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துலாம், மூணு புடிக்கரண எடுத்து வச்சுருக்கோம். இதை வேக வச்சு எடுத்து வைக்கணும். இனிமேல் தோல் உரிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், மூணு தக்காளி, 20-25 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை உரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்தமல்லி கொத்து எடுத்து வச்சுருக்கோம், 2 லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த புடிக்கரணை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க புடிக்கரணையை வேக வச்சிடலாம். எப்போ புடிக்கரணை கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ உடலுக்கு நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துருச்சு. இதுக்கப்புறம் இறக்கி விசில் போனதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுட்டு குழம்பு எப்படி வைக்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். புடிக்கரணை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன லெவலில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரிஞ்சு உரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஆன் பண்ணி ஹீட் ஆயிடுச்சு. 2-2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புடிக்கரணை வந்து இந்த இயர்லி ஒன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி கை கால் வலி, அதுக்கப்புறம் வந்து கையில் காலெலாம் சில பேருக்கு தண்ணியில் பித்த வெடிப்பு சேர்த்து புண்ணு மாதிரி வருதில்ல, காரிகம் சொல்லுவாங்க, அதுக்கெலாம் வந்து இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வர கிடைக்கும் போதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு. இந்த டைமில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோன்னே சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் அது கூட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சது சீரகம் வெந்தயம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கணுன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணு நல்லா வதங்கி வந்த பிறகு புளி கரைச்சி ஊற்றலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வதக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மூணும் போட்ட பிறகு வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உடனே வந்து வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி பூண்டையெல்லாம் நல்லா வதங்கி வருது 5 மினிட்ஸில். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து 2 வெங்காயம்னா 3 தக்காளி அந்த மாதிரி எடுத்துங்க. ஏன்னா வந்து இயல்பாகவே அந்த காய்க்கு வந்து கொஞ்சம் காரல் தன்மை குத்தோன்றதுக்காக வந்து புளியும் தக்காளியும் அதிகமாக இருந்தால் வாயெலாம் குத்தாமல் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுன்றதால இது வந்து நிறைய தக்காளி போட்டு வைக்கிறோம். பழசெல்லாம் சின்ன எனக்கு தெரியாது, அம்மா பாட்டி சொல்லி தான் தெரியும். நம்ம புளிய மரத்தோட தலையை போட்டு இந்த காயை வேக வச்சு அதுக்கப்புறம் உரித்து குழம்பு வைப்பாங்க. ஏன்னா வந்து அந்த புளிப்பு வந்து அதோடய காரல் தன்மை எடுத்துகிறோன்றதுக்காக. இப்போ அதெல்லாம் இங்கே கிடைக்காதுன்றதால நாங்கள் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரசில் ஊற்றி ஹோம்மேட் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொதிச்சு வந்த பிறகு காய் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக 1 சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற்றுவோம் குழம்புக்கு. இந்த குழம்புக்கு வந்து 2 சைஸ் லெமன் அளவுக்கு ஊற்றணும். ஏன்னா நான் சொன்னல அந்த காரல் தன்மை வாய் கொக்காமல் இருக்கிறதுக்காக. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்குறோம். இந்த முறை நாங்கள் வந்து மிளகாத்தூள் அரைக்கும் போது எப்படி அம்மா அரைக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன குழிக்கண்டில் ஒரு 1/2 குழிக்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 3 தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைவ் மினிட்ஸில் வந்து குழம்பு கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரல. திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க புளிக்கரணையை சேர்த்துடலாம். அது இன்னும் ஒரு 5 to 10 minutes, 5 to maximum 5 minutes ஆகும், பார்க்கலாம். அதை நான் காட்டுறேன் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நல்லா கட்டியாக குழம்பு ரெடியாகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம புளிக்கரணையை போட்டுடலாம். வேக வச்ச புளிக்கரணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறாங்க, அப்போ தான் அதில் உப்பு காரம் வந்து ஊறும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழம்பு இறக்கிடலாம். இறக்கும் போது வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு குழம்பு இறக்கிட்டு பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க, காய் போட்டு குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இந்த காய் போட்டோன்னே ஒரு நிமிஷம் வச்சுட்டு கலரி விடுங்க, ஏன்னா இந்த காய் மாவுத்தன் மேலே அடி பிடிக்கிறது தன்மை இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான டேஸ்டியான புளிக்கரணை குழம்பு ரெடி. இந்த குழம்பு நல்லா புளி தூக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க, ஏன்னா வந்து புளிக்கரணையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. கால் பித்த வெடிப்பு, காரியம், கை கால் மூட்டு வலிக்கு நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சுவையான ரெசிபி நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.